இந்த செய்தியை உங்களுக்காக வழங்குவது வெட்டிங் ஃபீவர் மேகசின். வணக்கம். திசைகளின் 5 மணி செய்திகள். ஹடி அவாங்கின் தான்ஸ்ரீ விருது பறிக்கப்பட வேண்டும். மாமன்னரின் பரிந்துரையின் பேரில் அமைக்கப்பட்ட ஒற்றுமை அரசாங்கம் விரைவில் கவிழப்போவதாக மிரட்டல் விடுத்துள்ள பாஸ் கட்சியின் தலைவர் அப்துல் ஹடி அவாங்கின் தான்ஸ்ரீ விருது பறிக்கப்பட வேண்டும் என்று கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. நாட்டில் அரசியல் நிலைத்தன்மையுடன் ஓர் அரசாங்கத்தை நிறுவுவதற்கு மாமன்னர் சுல்தான் அப்துல்லாவின் பரிந்துரையின் பேரில் பிரதமர் டத்துஸ்ரீ அன்வர் இப்ராஹிம் அமைத்துள்ள ஒற்றுமை அரசாங்கத்தை கீழறுப்பு செய்யும் நோக்கில் சவால் விடுத்திருக்கும் ஹடி அவாங்கிற்கு மாமன்னர் வழங்கி கௌரவித்துள்ள தான்ஸ்ரீ விருது பறிக்கப்பட வேண்டும் என்று அமனா கட்சியின் இளைஞர் பிரிவு பரிந்துரை செய்துள்ளது. நாட்டின் மலாய் ஆட்சியாளர்களை மதிக்கும் மனப்பான்மையை கொண்டிருக்காத ஹடி அவாங்கின் அந்த உயரிய விருது பறிக்கப்படுவது குறித்து மாமன்னர் பரிசீலிக்க வேண்டும் என்று அமனா கட்சியின் இளைஞர் பிரிவு துணைத் தலைவர் அபாஸ் சலிமி அட்ஸிமி கேட்டுக்கொண்டுள்ளார். பள்ளி வாசல்களில் அரசியல் உரைகள் கூடாது என்று மேன்மை தங்கிய தெலங்கானு சுல்தான் சுல்தான் மிர்சான் ஜைனால் அபிடின் விதித்துள்ள தடை குறித்து எதிர் அறிக்கை வெளியிட்டுள்ள பாஸ் கட்சி தலைவர் அப்துல் ஹடி அவாங்கிற்கு எதிராக போலீஸ் புகார் செய்யப்பட்டுள்ளது. மலாய் ஆட்சியாளரின் மனதை புண்படுத்தும் வகையில் அறிக்கை வெளியிட்டிருக்கும் அந்த மதவாத கட்சி தலைவருக்கு எதிராக போலீசார் புலன் விசாரணை செய்ய வேண்டும் என்று திரங்கானு மாநில பக்கத்தான் ஹரப்பான் தலைவர் டத்து ரஜ கமருல் பஹ்ரீன் ஷா ரஜ அஹமத் தமது போலீஸ் புகாரில் குறிப்பிட்டுள்ளார். பக்கத்தான் ஹரப்பான் ஆதரவாளர்களுடன் இன்று மதியம் 12 மணி அளவில் ரஜ கமருல் கோல திரங்கானு போலீஸ் நிலையத்தில் இப்புகாரை செய்துள்ளார். கூட்டரசு நீதிமன்ற நீதிபதி நளினி பத்மநாபன் 2 ஆண்டுகால தவணையில் நீதிபதிகள் நியமன ஆணையத்தில் ஓர் உறுப்பினராக நியமிக்கப்பட்டுள்ளார். தற்போது நீதிபதிகள் நியமன ஆணையத்தில் இடம்பெற்றுள்ள 9 நீதித்துறை ஆணையர்களில் ஒருவராக நளினி பத்மநாபன் தேர்வு செய்யப்பட்டுள்ளார். நீதிபதிகள் நியமன ஆணையம் என்பது நீதிபதிகள் நியமனம் மற்றும் நீதிபதிகள் பதவி உயர்வு குறித்து அரசாங்கத்திற்கு பரிந்துரை செய்யும் ஓர் உயரிய பரிபாலனமாகும். பிரதமர் டத்துஸ்ரீ அன்வர் இப்ராஹிமின் பரிந்துரையின் பேரில் நளினி பத்மநாபனுக்கு இந்த உயரிய அந்தஸ்து வழங்கப்பட்டுள்ளது. இல்லத்தரசிகளை இலக்காக கொண்டு வீடு புகுந்து கொள்ளையிட்டு வந்த கும்பல் ஒன்றை செந்தூல் மாவட்ட போலீசார் முறியடித்துள்ளனர். 26-க்கும் 35-க்கும் இடைப்பட்ட வயதுடைய 3 உள்ளூர் நபர்கள் கைது செய்யப்பட்டது மூலம் இக்கும்பல் முறியடிக்கப்பட்டுள்ளதாக செந்தூல் மாவட்ட போலீஸ் தலைவர் ஏசிபி பே எங்லாய் தெரிவித்தார். இந்த மூவரும் கடந்த ஞாயிற்றுக்கிழமை டமன்சராவிலும் பெட்டாலிஞ்சயாவிலும் கைது செய்யப்பட்டனர். இந்த கும்பல் ஆக கடைசியாக கடந்த பிப்ரவரி 25 தமான் பிலாங்கியில் ஒரு வீட்டில் 45 வயது மதிக்கத்தக்க பள்ளி ஆசிரியை ஒருவரை மடக்கி கொள்ளையிட்டதாக பே எங்லாய் தெரிவித்தார். பாலியல் குற்றச்சம்பவங்களில் பாதிக்கப்படும் சிறார்களுக்கு பாதுகாப்பு அளிக்கும் வகையில் நடப்பில் உள்ள 3 சட்டங்களில் திருத்தம் செய்யப்படும் என்று சட்டத்துறை அமைச்சர் அசலினா உஸ்மான் சயீத் தெரிவித்துள்ளார். பாதிக்கப்பட்ட சிறார்களுக்கு நீதி கிடைக்கும் அதே வேளையில் அவர்களின் நலன் சார்ந்த அம்சங்களை கருத்தில் கொள்ளும் வகையில் நடப்பு சட்டங்களை பலப்படுத்தும் வகையில் இந்த சட்ட திருத்தங்கள் செய்யப்படும் என்று அசலினா உஸ்மான் கூறினார். 2017 சிறார் சட்டம், 2007 சிறார் சாட்சிய சட்டம் மற்றும் 1950 சாட்சிய சட்டம் ஆகிய 3 சட்டங்களில் திருத்தம் செய்யப்படும் என்று அசலினா உஸ்மான் குறிப்பிட்டார். நேற்று கோலத்திரங்கானு கம்புங் ரஜா ஜலான் பந்தாய் சாலையின் 43வது கிலோமீட்டரில் லாரி ஒன்றின் டயர் கழன்று சாலை ஓரத்தில் வியாபாரம் செய்து கொண்டிருந்த 18 வயது ஆடவர் மீது மோதியதில் அந்த இளைஞர் சம்பவம் நிகழ்ந்த இடத்திலேயே மரணமுற்றார். முகமது ஐரியல் ரிஸ்மான் முகமது நசாரி என்ற நபரை இச்சம்பவத்தில் மாண்டதாக போலீசார் அடையாளம் கூறினர். தமது நண்பருடன் முகமது ஐரியல் வியாபாரம் செய்து கொண்டிருந்த போது இத்துயரச் சம்பவம் நிகழ்ந்தது. கடந்த மாதம் நபர் ஒருவருக்கு சொந்தமான தங்க ஆபரணங்களை களவாடியதாக ஒரு தம்பதியர் இன்று மலாக்கா மேஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தில் குற்றஞ்சாட்டப்பட்டனர். 26 அகமது ஃபித்ரி அப்துல் நாசிர் மற்றும் அவரின் மனைவி 30 சோஃபியா அப்துல் ரஃபிக் ஆகியோர் மீது குற்றச்சாட்டு கொண்டுவரப்பட்டது. கடந்த பிப்ரவரி 17 காலை 10 மணி அளவில் மலாக்கா ஐக்ரோ விஸ்தா கிரானா அடுக்குமாடி வீட்டில் சுமார் 12,000 வெள்ளி பெருமானம் உள்ள ஆபரணங்களை களவாடியதாக அத்தம்பதியர் மீது குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டது. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள்.
தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.